ஸோ உங்களில் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்போட பேக்கப் எப்படி எடுக்கிறது, இல்லை பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறம் வேற ஒரு ஃபோனில் இல்லை அதே ஃபோனில் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் 3 பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே சாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் 3rd ஆப்ஷன் சாட் பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க செட்டிங்ஸை நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வீடியோஸும் வேணும் அப்படின்னா இன்க்ளூட் வீடியோஸ்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வைஃபை இல்லை, மொபைல் நெட்ஒர்க்கில் தான் நான் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா பேக்கப் யூசிங் செல்லுலாரை எனேபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அலோவ் கொடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு டெய்லி பேக்கப் வேணும் அப்படின்னா பேக்கப் டு கூகுள் டிரைவ் ஆப்ஷனில் டெய்லி கொடுத்துக்கோங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் டைரக்டாக பேக்கப்புன்ற இந்த பட்டன் கிளிக் பண்ணால் போதும் பேக்கப் ஆகும். பட் உங்களுக்கு மொபைல் நெட்ஒர்க்கில் நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ இது 100% வந்த உடனே பேக்கப் கம்ப்ளீட்டட்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பேக்கப் தான். ஸோ உங்களோட சாட்ஸ் எல்லாமே உங்களோட ஃபைல் மேனேஜரில் லோக்கல் பேக்கப்பாக க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் பேக்கப் வந்து எடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் இன்க்ளூடிங் உங்களோட மொபைல் ஃபோன், மொபைல் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மீடியா, வீடியோஸ், ஸ்டிக்கர்ஸ், அனிமேஷன்ஸ்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக்கப் எடுக்கும். ஸோ இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 1 hour 2 hours கூட எடுத்துக்கலாம். ஸோ இது பேஸ்ட் ஆன் உங்களோட மொபைல் நெட்ஒர்க் ஸ்பீடை பொறுத்து தான் இந்த பேக்கப் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பேக்கப்பை நான் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் டிரைவ் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் இருக்க இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பேக்கப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் தனியாக இருக்கும், அந்த பேக்கப் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பேக்கப் லாஸ்ட் பேக்கப் டைமிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி பேக்கப் இருக்குது, நான் வேறு ஃபோனில் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் உங்களோட மெயில் அட்ரஸை அந்த ஃபோனில் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட வாட்ஸ்அப் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் கீப் யுவர் டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அப்போ தான் ஆல்ரெடி உங்களோட பழைய ஃபோனாக இருந்தாலும் சரி, புது ஃபோனாக இருந்தாலும் சரி, அதில் இருக்க மீடியாஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணி அகைன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக நம்மளோட ஃபோன் நம்பர் அண்ட் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி டைரெக்டாக நம்ம லாகின் பண்ணுற மாதிரியே லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் இல்லை புது ஃபோனில் நீங்கள் அந்த சேம் மெயில் அட்ரஸை லாகின் பண்ணி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டைரெக்டாக ரீஸ்டோர் அப்படிங்கிற அந்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் அ பேக்கப்னு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேக்கப் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி கூகுள் டிரைவில் பேக்கப் இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கே இருக்க ரீஸ்டோர் பட்டனை நீங்கள் ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் சைஸை பொறுத்து ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 minutes மேலே ஆச்சு ஓவரால் எல்லா சாட் அண்ட் மெசேஜஸ் எல்லாமே ரீஸ்டோர் ஆகிறதுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மீடியாஸ் அதாவது நீங்கள் பேக்கப் எடுத்த மீடியா அண்ட் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.